வணக்கம் நண்பர்களே. ஸோ ஃபிசிக்ஸ் ஃபார் அவர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம யூனிட் 1 மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பீட்டா, காமா அண்ட் எரர் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் நம்ம ரெண்டு சப் டாபிக் முடிச்சிருக்கோம் டீட்டெயிலாக. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் ஃபீல்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தன் மேட்ரிக்ஸ் தியரி. ஸோ இன் வெக்டார் ஃபீல்ட் வி எலாபரேட்லி டிஸ்கஸ் த டாபிக்ஸ் லைக் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் கிராடியன்ட், டைவர்ஜன்ஸ் தென் கர்ல், தென் பை யூஸிங் த வேல்யூ ஆஃப் H1, H2, H3 அண்ட் Q1, Q2, Q3 டு கெட் த வேல்யூ ஆஃப் கிராடியன்ட், டைவர்ஜன்ட், கர்ல் டு எக்ஸ்பிரஸ் த ஆர்த்தோகனல் கர்லினியர் கோஆர்டினேட். Then after that, we discuss the Stokes and Gauss theorem. Then similar way, we discuss the Poisson equation and Laplace equation. And subtopic 2, then matrix theory, we have discussed the problems like rank of matrix and eigenvalue and eigenproblems are the most important topics in the matrix theory. Next, we move on to the special function. In last video, we discussed the three different type of differential equations like Legendre differential equation, then Hermite differential equation, then Lagrange differential equation. So that today we discuss about the special functions like beta, gamma and error function. So பார்க்காத நண்பர்கள் description link இருக்கு, பார்த்துருங்க நண்பர்களே. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா gamma and beta function. Beta functionோட அதோட எவால்யூவேஷன், ஹவு டு எவால்வேட் த பீட்டா ஃபங்க்ஷன், தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன், தென் ஹவு டு ட்ரான்ஸ்மேஷன் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன், வி ஹவ் டு டிஸ்கஸ் இன் கண்டென்ட் 2 பீட்டா ஃபங்க்ஷன். தென் சிமிலர் வே காமா ஃபங்க்ஷன், ஹவு டு எவால்வேட் த காமா ஃபங்க்ஷன் அண்ட் வாட் இஸ் த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் காமா ஃபங்க்ஷன், வி ஹவ் டு டிஸ்கஸ். தென் 4th எரர் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன் ஆர் டெஃபினைட் இன்டெகிரல், தென் எரர் ஃபங்க்ஷன் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி இன்டெகிரேஷன். ஸோ நம்ம வீடியோ பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தென் பீட்டா ஃபங்க்ஷன், பீட்டா ஃபங்க்ஷனில் என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தென் சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன், தென் எவால்யூவேஷன் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன், தென் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன். ஸோ தட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன் மீன்ஸ் தென் அனதர் ஃபார்ம் ஆஃப் த பீட்டா ஃபங்க்ஷன். ஸோ தென் பீட்டா ஃபங்க்ஷன், ஸோ பீட்டா ஃபங்க்ஷன் வி ஹவ் டு சே விச் இஸ் நோன் அஸ் தென் ஃபஸ்ட் ஐலரின் ஃபங்க்ஷன். ஸோ சம்டைம் தர் ஆஸ்க் இன் கொஸ்டின் பேப்பர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபஸ்ட் ஐலரின் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பீட்டா, காமா அண்ட் எரர் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. ஸோ வி ஹவ் டு செலக்ட் த பீட்டா ஃபங்க்ஷன். ஸோ த பீட்டா ஃபங்க்ஷன் இஸ் த ஃபஸ்ட் ஐலரின் ஃபங்க்ஷன் இஸ் ஜென்ரலி நோன் அஸ் பீட்டா ஃபங்க்ஷன். இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஏ தென் பீட்டா எம் கமா என் அண்ட் டிஃபைன்ட் பை த டெஃபினைட் இன்டெகிரல். So then beta function is a first Eulerian function and also called as the definite integral. We symbolized beta is equal to m comma n. So how to express beta m comma n? This is the most important equation for general expression for beta function. Then beta m comma n is equal to then integral of 0 1 then x power of m minus 1 1 minus x power of n minus 1 then dx m n is greater than 0. So from that, how to find the symmetric property of beta function? So beta m comma n is equal to then beta n comma n. We have to equalize both beta function with respect to term m comma n. M comma and n are called the symmetric property of beta function. So from that equation, we have to take it as a here x is equal to 1 by y, then dx equal to then minus dy. So then both equation we apply in this equation, we get this like, and similar way we have to simplify, we get this beta m comma n is equal to then beta n comma m which is equal to equal. So where beta m comma n is a symmetric with respect to n and m, so those properties are called symmetric property of beta functions. So then beta function, then evaluation of beta function. So in first cases,
if m alone and a positive integer means kandipa important question kepanga if m alone and positive integer means then beta m comma n is equal to then m minus 1 factorial by n into n plus 1 then n plus m minus 1 if n alone and positive integer means n so we have to put n minus 1 factorial by m plus 1 m plus n minus 1 so in similar way if m and n also positive integer we have to write it as n minus 1 factorial m minus 1 factorial by m plus n minus 1 factorial so the both equations are most important so how to transformation of beta function which is called as the other form of the beta functions so in similar way we have to write it so from this beta m comma n here y m minus 1 in beta m comma n the transformation then beta m comma n is equal to then beta n comma m we have to write it as y n minus 1 then remaining denominator are same so then gamma function how to evaluate of gamma functions so gamma functions so gamma function is the second Eulerian integral function is generally known as gamma function which can be expressed as gamma power n so this is the most important so then how to express it is also called as the definite integral so then how to write it as a gamma function so then gamma power n is equal to then integral of 0 to infinity then e power minus x x power n minus 1 then dx n is greater than 1 so then most integral values are most important in all three functions so how to evaluate of gamma function so from this definition we have to write it as a gamma power n is equal to then n minus 1 gamma n minus 1 then similar way we have to write it as a gamma n minus 1 then gamma n we have to write it like this n minus 1 n minus 2 and gamma n minus 2 so what is the value for gamma n that is equal to 1 we have to integrate and apply the limits value we have to get 1 so this is the most important so then gamma n is equal to 1 so most of the time asking in the last year question papers so then similar way these are all the most important so then gamma n plus 1 is equal to n gamma n we have to simplify this equation then gamma n is equal to gamma n plus 1 by n so in this equation we have to put n is equal to 0 means then gamma 0 is equal to infinity then put if gamma minus n is equal to infinity then gamma m plus 1 is equal to m factorial if it n plus 1 is equal to we say it is called as the n factorials so this is the gamma function then transformation of gamma function so we have to discuss the same way as discussed in the previous slide like beta functions so these are all the most important so this is the most important equation so from that equation we have to see the gamma function then integral 0 to infinity from that for basic equation we have to e power minus x here e power minus lambda y avanga the x n power 1 varum inga vande y n power 1 so we have to write it as then gamma n by lambda n so then similar way we have to get those equation this is all the most important so from that equation by replacing n is equal to 1 by 2 here engla n irko we have to put n is equal to 1 by 2 means we get this equation then after we have to simplify this we have to get root 2 by 2 so root 1 by 2 is equal to then root pi this is the most important so then relation between the beta and gamma function so this is the most important equation asking repeatedly in most previous question paper then beta m comma n is equal to then gamma m gamma n is equal to then gamma m plus n so beta is a m comma n is a beta function here is a gamma function so that is the relation between the beta and gamma function
So then using beta and gamma function, we have to lot of the problems we have to solved. I have write directly answer in this slide. So we have to go through those equations are most important and asking repeatedly. So equal to root 1 by 2 is equal to root pi, then root 1 by 2 is equal to minus 2 root pi, then root minus 3 by 2 is equal to 3 by 4 root pi, then root 3 by 2 is equal to 1 by 2 root pi, then root 3 by 4 root 1 by 2 is equal to root 2 pi. So then similar way, root 1 by 4 root 3 by 4 is equal to pi root 2. These both equations are most important. Root m, root m minus 1 is equal to pi by sine m pi x. So இதெல்லாமே பார்த்தீங்கன்னா most இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் கொடுத்துருக்கேன். பட் வி ஹவ் டு சிம்பிளிஃபை பை அப்ளைங் தோஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆல்சோ வி கெட் திஸ் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு தேவை டைரெக்டான ஆன்சர் தான், ஏன்னா நம்மளுக்கு அங்கே கொடுக்க ஒரு கேள்விக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் தான் இருக்கும். ஸோ அதனால் டைரெக்டாக எழுதுறேன். ஸோ இதில் ஒரு 5, 6 இந்த 12, 11 இருந்தே கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கன்ஃபார்மாக வரும். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். So next error function. So error function we have to write it as a er of x. So error function is a probability integral. In before cases beta and gamma function is a definite integral. In error function is a probability integral. That is the important. நம்ம படிக்கும்போதே கம்பாரிசன் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ நம்ம படிக்கும்போதே ஒரு பேப்பர்லோ இல்லை ஒரு நோட்லேயோ எடுத்து எழுதி வச்சுக்கினு நம்ம ஒரு டேப்லேஷன் மாரி போட்டுக்கணும். ஸோ பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன் போது டெஃபினட் இன்டெகிரல், பட் எரர் ஃபங்க்ஷன் போது தென் ப்ராபர்ட்டி இன்டெகிரல். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், வி ஹவ் டு கீப் இட் இன் யுவர் மைண்டு. ஸோ நம்ம அந்த நேரத்தில் போய் டிஸ்கஸ் கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஹவு டு ரைட் த எரர் ஃபங்க்ஷன், தென் இஆர்எஃப் x equal to then 2 by root pi, then 0 to x e power minus y square, then dy. Some of them totally confused. In example, pathina, 2 by root pi kuduthirupanga. Adhe samaye pathina, pi by 2 nu kuduthirupanga. So, idhula vandha namba gavanama irukkanum. So, idhula dhaan nariya per thappu pannuvaanga. So, adha namba konjam memorize pannikkanum. So next, this integral occupies the center portion in the theory of probability and arises in the solution of certain partial difference equation of physically interest. So then upcoming videos le then unit 1 mathematical physics la full unit study material kodutite next we move on to the next unit, then probability and theory of errors. Adula vandu then basic concept of probability distribution and exclusive event and addition discuss pannite ஃபுல்லாகவே நியூட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பாரு யூனிட் ஒன்னுக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் யூனிட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா 1 or 2 வீடியோஸ் வந்து நம்ம ஃபுல்லாக நோட்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் யூனிட், தென் ப்ராபர்ட்டி அண்ட் தியரி ஆஃப் எரர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூனிட் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு வீடியோ கொடுத்துடலாம் நண்பர்களே. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்திங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.